கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளில் கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம ஒரு சில பாடல்களை பாடி நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம், அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக எல்லாரும் இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எவ்வளவு பேருக்கு கிடைக்காத ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க இயேசப்பா. எங்களை நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்க தேவனே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்கள் சொன்னீங்க அப்பா, இந்த பூமியில் எங்கே நாற்பது நிமித்தம் இரண்டோ மூன்றோ பேர் கூடுகிறீர்களோ அந்த இடத்துல நான் இருப்பேன் நீங்கள் சொன்னீங்க தகப்பனே. அப்பா, இந்த நேரத்தில் கூட உங்கள் நாற்பது நிமித்தம் நாங்கள் கூடியிருந்து தகப்பனே, அப்பா, என்னோடு கூட தகப்பனே ஆராதிக்க போகிற அப்பா அந்த ஸ்தலத்தில் தகப்பனே நீங்கள் இறங்கி வரணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. மட்டும் உடைய கிருபையை தந்து எங்களை நீங்கள் வழி நடத்துனீங்க இயேசப்பா. புலம்பல்ல நாங்கள் வாசிக்க மாதிரி தகப்பனே நாங்கள் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறது தகப்பனே உம்முடைய கிருபை இயேசப்பா. உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை அப்பா. உங்களுடைய கிருபைக்காக, உங்களுடைய இரக்கங்களுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. இந்த ஆரம்ப வேலையிலிருந்து முடிவு பரியந்தம் நீர் நடத்துங்க தகப்பனே. எங்களோடு இருந்து பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் காண்பீங்க தகப்பனே. நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவங்களோட நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளில் கூட ஒரு சங்கீதத்தை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். சங்கீதம், 27வது சங்கீதம். அந்த சங்கீதம் நம்ம நிறைய பேர் அறிந்த ஒரு சங்கீதம் தான், நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பயங்கரமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஸோ கர்த்தர் வந்து எப்படிப்பட்டவர்னா, என்னுடைய வெளிச்சம் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்? இந்த நாளில் பயப்படுறது அஞ்சு இருக்கிறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பல மாதங்களாக நம்ம வந்து வீடுகளுக்குள்ளே முடங்கியிருக்கிறோம், நம்மளோட வேலை செய்ய முடியல, நம்மளோட படிப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியல. பயம், ஒரு அச்சம் நம்மளை வந்து பிடித்து கொண்டிருக்கிறது. நாட் ஒன்லி நமக்கு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்ட், என் உலகத்தில் எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு பயம், ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ்க்கு வந்து நம்ம பயப்பட்டு நம்ம வந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தாவீது அழகாக சொல்கிறாரு, கர்த்தர் வந்து என்னுடைய வெளிச்சம், அவர் தான் என்னுடைய பலன், நான் யாருக்கு பயப்படுவேன், நான் யாருக்கு அஞ்சுவேன், நான் எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு வந்து தாவீது அழகாக சொல்கிறாரு. அந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் ஆண்டவருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, ஆனால் வந்து உலகத்தில் உள்ள வேறு காரியங்களுக்கு வந்து மனுஷங்க ரொம்ப பயப்படுறாங்க. நம்ம வேதத்தில் இது ஒரு இன்சிடென்ட் இருக்குது பார்த்தோன்னா, மோசஸ் அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அந்த எகிப்தருடைய சிறையிருப்பிலிருந்து மீட்டு கொண்டு அவங்க கானான் தேசத்துக்கு வழி நடத்தி செல்லணும். அந்த டைமில் வந்து பார்வோன் கிட்ட அந்த ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்தனால மோசே இப்போ என்ன பண்ணுவார்னா, கேட்பார், என் ஜனங்களை வந்து கொஞ்சம் விடுங்க, நாங்களும் எங்கள் ஜனங்களும் போய் ஆராதிச்சுட்டு நாங்கள் திரும்பவும் வந்துடுவோம் அப்படின்னு. பட் பார்வோனுக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ பார்வோன் என்ன பண்ணுவார்னா, ஃபஸ்ட்டு சொல்லுவார், சரி நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் ஆனால் ஏதாவது ஒரு வாதை வரும்போது என்ன பண்ணுவார்னா, பயந்து ஓகே இந்த ஜனங்கள் நான் விடுவேன்னு சொல்லுவார். அப்புறம் அவரோட இருதயம் வந்து கடினப்பட்டுரும். அவர் வந்து கடினப்படுறதுனால அந்த ஜனங்களை வந்து அனுப்ப மாட்டார். இதை நம்ம வேதத்தில் யாத்திராகணும் புத்தகத்துல நம்ம வாசிக்கலாம். ஆனா ஒரு பெரிய ஒரு வாதம் வருது. அந்த வாதைக்கு ஒரு குழந்தை வந்து தலைப்பிள்ளை சங்காரம், ஃபர்ஸ்ட் போர்ன், எல்லாருமே வந்து எகிப்து தேசத்துல யாரெல்லாம் வந்து அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை வந்து தோய்க்காம, அவங்க வாசற்படியில தோய்க்காம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து என்ன ஆயிருது, தலைப்பிள்ளை வந்து சங்காரம் ஆயிருது. ஸோ இதை பார்த்துதான் என்ன பண்றான், பார்வோன் வந்து பயப்படுறான். ஆனா உண்மையிலே ஆண்டவருக்கு பயப்படுற பயம் அவனுக்கு இல்லை. இன்னைக்கு கூட உலகத்துல நம்ம நிறைய விஷயங்களுக்காக பயப்படுறோம், உண்மைதானே அது. எல்லாத்துக்கும் நம்ம பயப்படுறோம், எதை எடுத்தாலும், ஓ எனக்கு வந்து இப்படி ஆயிருமோ, நான் வந்து 4 மாசமா நான் வேலைக்கு போகலையே, நான் வந்து படிச்சு முடிச்சு எனக்கு வந்து வேலை கிடைக்குமா, எனக்கு வந்து என் ஃபியூச்சர் வந்து நான் எப்படி இருக்கும் எனக்கு தெரியலையே, எனக்கு வந்து ஒருவேளை இந்த டிசீஸ் வந்துன்னா நான் இறந்து போயிருவேனா, எனக்கு வந்து இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமான்னு நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம், பயப்படுறோம், கலங்கி இருக்கிறோம். ஆனா தாவீதை பார்க்கும்போது கண்டிப்பா தாவீது வந்து ஒரு ராஜாவா இருந்தாரு, எல்லாமே இருந்தாரு. ஆனா அவர் வந்து
எந்த நிமிடத்திலையுமே வந்து ஆண்டவரை தான் முன்னிறுத்தி இருந்தார். வெதர் இட் இஸ் ஒரு வார்க்கு போனாலும் சரி, ஒரு யுத்தத்துக்கு போனாலும் சரி, இல்ல அவருடைய வீட்டுல ஏதோ ஒரு விஷயம்னாலும் சரி, உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வந்தாலும் சரி, அவருக்கு முன்பாக இருந்தது எல்லாமே ஆண்டவர் தான். அவர் ஆண்டவர் தான் அவருக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருந்தாரு. தாவீதோட லைஃபை நம்ம எடுத்து வாசிக்கும் போது நிறைய மேக்சிமம் நிறைய சங்கீதத்தை அவர் தான் எழுதியிருக்கிறாரு. கொஞ்சம் வந்து மோசே எழுதியிருக்கிறாங்க, கொஞ்சம் சாலமோன் ஆசாபின் சங்கீதம் இதெல்லாமே இருக்குது. பட் மேக்சிமம் நிறைய சங்கீதத்தை எழுதினது யாருன்னா தாவீது. ஏன்னா அவரோட வாயில வந்து கர்த்தரை துதிக்கிற துதி இருந்துட்டே இருந்துச்சு. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு சவுல் என்ன கொல்ல வரோன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, அப்சலோம் வந்து என்னை துரத்தி விடுறானா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஏன்னா எனக்கு முன்பாக நான் யாரை வச்சிருக்கிறேன், கர்த்தரை வச்சிருக்கிறேன். ஸோ இந்த நாளில் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? நம்ம பக்கத்துல ஆண்டவர் இருக்கும்போது, நம்ம கூட அவர் இருக்கும்போது, நம்ம எதற்கு நம்ம பயப்படணும், எதற்காக அஞ்சி இருக்கணும் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு? ரொம்ப ஒரு டெம்பரரியான ஒரு லைஃப் நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கை வந்து நம்ம வந்து 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் ரொம்ப ரொம்ப டெம்பரரியான ஒரு லைஃப் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கை. திஸ் இஸ் அ டெஸ்டிங் பீரியட். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு சோதனையின் காலம். ஆனா இந்த காலத்துல ஆண்டவர் நிறைய பலன் கிருபைகளை தந்து நம்மளை வழி நடத்தி வராரு. அந்த நேரத்துல நம்ம பாட போற ஒரு பாடல, கர்த்தர் என்னுடைய தேவன், என்னுடைய வெளிச்சம், அவர் தான் என்னுடைய ஜீவனுக்கு அரணானவர், நான் யாருக்கு பயப்படுவேன், நான் யாருக்கு அஞ்சுவேன்னு சொல்லிட்டு உள்ளத்தின் ஆழத்துல இருந்து என் கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் பாடலாம். சங்கீதம் 27வது அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். என் அப்பா அம்மா கூட நான் அவங்களதான் நம்பி இருக்கிறேன், அவங்கதான் எனக்கு எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் நம்பி இருக்கிறேன், ஆனா அவங்க கூட என்னை தள்ளி விட்டுறலாம், அவங்க கூட என்னை கைவிட்டுறலாம். அப்படி விட்டா கூட என்னை பாக்குறதுக்கு, என்னை காக்குறதுக்கு, என்னை நல்லா நடத்துறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், இயேசு என்னை சேர்த்துக் கொள்வார். அவர் என்னைக்குமே நம்மளை கைவிடுகிற ஆண்டவர்ல யோவான்ல நம்ம வாசிக்கிறோம், அவர் சொல்றாரு, நம்ம பிதாவின் சித்தத்தின்படி, பிதா யாரெல்லாம் முன் குறிச்சிருக்கிறாரோ அவங்க மட்டும்தான் இயேசு கிட்ட போக முடியும். இன்னைக்கு கூட நம்ம எல்லாரும் அவரோட பிள்ளைங்க அப்படி சொல்றோம்னா, வி ஆர் சோசன். ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்தபடினாலதான் இன்னைக்கு நம்ம சொல்றோம் அவர் என்னுடைய அப்பா அப்படின்னு. நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு வந்து மிகவும் பெரியது. அதனாலதான் நம்ம யோவான் 3:16 பார்க்கும்போது அவரையும் கொடுத்துட்டார், இந்த உலகத்துக்கு ஒரே பேரான குமாரன்னு தெரிஞ்ச பிறகும் the only thing which he had adhe vandu kuduthu nammala meet eduthitar. So enna nadandhalum avar nammoodi irukkaru. நிறைய நேரங்கள்ல நிறைய மனுஷங்க வந்து தேவைப்படுற நேரத்துக்கு நமக்கு கிடைக்க மாட்டாங்க, நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்காது, நிறைய பேரை வந்து நம்ம
தேவைப்படும்போது நம்ம பேச முடியாது, பார்க்க முடியாது. ஆனா தேவன் அப்படி இல்லை. எந்த நேரத்துல அவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் என்ன பண்ணுவார்னா, நமக்கு மறு உத்தரவு அருளி செய்கிற தேவன். இந்த நேரத்துல நம்ம சொல்ல போறோம், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய நெருங்குகையில் என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிவார்கள். இந்த நேரத்துல கூட நன்மை நிமித்தம் நம்ம தீமையை அனுபவிப்போம். நல்ல விஷயங்கள் தான் நம்ம செய்வோம், ஆனா தீமையான விஷயங்களை வந்து நமக்கு வந்து செய்வாங்க. ஸோ நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு கோட் நான் வந்து வாசித்தேன். அதில் வந்து ஒரு அழகான ஒரு தேவ மனிதன் வந்து ஒன்று சொல்லியிருந்தாரு. என்னன்னா, வேர் யூ வாண்ட் டு பி பிரைஸ்டு, எந்த இடத்துல உங்களை துதிக்கப்படணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, ரிமெம்பர் தட் கிரைஸ்ட் வாஸ் க்ரூசிஃபைட் இன் தி சேம் அர்த். நம்ம வாழ்கிற இதே பூமியில தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வந்து க்ரூசிஃபை பண்ணாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க. ஏன்னா அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் நிறைய நேரங்களில் நம்ம யோசிப்போம், நான் இவ்வளோ காரியங்கள் பண்ணியிருக்கேன், என்னை யாராவது புகழ மாட்டாங்க, இவ்வளவு விஷயங்களை நான் நல்லா பண்ணிருக்கிறேன், யாராவது நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா. ஆனா இந்த உலகத்துல நம்ம ஒண்ணே மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும், when you are a child of God, ஆண்டவருடைய பிள்ளைகளா நீங்களும் நானும் இருக்கும்போது கண்டிப்பா உலகத்துல நம்ம புகழையும் ஒரு நல்ல ஒரு கிரெடிட்ஸையும் நம்ம வந்து கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல உடைய அதிபதி யாருன்னா சாத்தான். ஆனா நம்மளை சிருஷ்டித்தது யாருன்னா ஆண்டவர், நம்மளை பிரித்தெடுத்து நம்மளை ரட்சித்தது யாருன்னா ஆண்டவர். அந்த தேவனுக்காக நம்ம வாழும்போது, இயேசுவுக்காக வாழும்போது கண்டிப்பா வந்து நம்ம மேல வந்து கல்லெறிகள் வரதான் செய்யும், நம்மளை வந்து துன்பப்படுத்துவாங்க, பலவித தீமையான மொழிகளை நம்ம பேர்ல சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கணும்னா ஆண்டவர் மேல இருக்கணும், தேவன் மேல இருக்கணும். அவரை நம்ம உறுதியா பட்டிக்கொள்ளும் போது, அவர் நம்மளுடைய உறுதியா பட்டிக்கொள்ற ஒரு கண்மலையாக இருக்கும்போது, நமக்கு தீமை செய்ய நினைக்கிறவங்களே அவர்களே இடறி விழுவார்கள். நம்ம போய் அவங்களை திட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம போய் நீங்க இதுன்னு கரெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவரை நோக்கி நம்ம காத்திருக்கும் போது அவர்களே இடறி விழுவார்கள். இந்த அததான் போட்டிருக்குது 4:5-6 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 27, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அவர் சொல்றாரு, தீங்கு நாள் வருது, ரொம்ப தீங்கான விஷயங்கள் வரும்போது ஆண்டவர் என்னை மறைத்துக் கொள்வாரு, அவர் என்ன சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்துவார். நம்ம பிரயாசப்பட்டு உயரணும்னு வேண்டிய அவசியம் கிடையாது, பட் காட் வில் லிஃப்ட் யூ அப், உங்க தலையை அவர் உயர்த்துவார். அதனால ஆண்டவரே நீங்க நம்பிக்கொண்டிருங்க, கண்டிப்பா தீமை என்ன நடந்தாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். என் கூட சேர்ந்து நீங்க பாட போறீங்க, தீமை செய்கின்றவர்கள் எனக்கு, தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்திடுவார், என்னை பகைத்தவர்கள் உடனே அழிவார்கள். என் தேவன் அருகில் வந்து என்னை காத்திடுவார், என்னை பகைத்தவர்கள் உடனே அழிவார்கள். என் தேவரின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவரின் கரணானவர், நான் யாருக்கும் மாட்டேன், என் ஜீவரின் கரணானவர், நான் யாருக்கும் மாட்டேன். இந்த நேரத்துல கூட இதே வசனத்துல நம்ம வாசனம் 4:4 பார்க்கும்போது தாவீது அழகா சொல்றாரு, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். இந்த அதிகாரத்துல மட்டும் இல்ல, இந்த சங்கீதத்துல மட்டும் இல்ல, சங்கீதத்துல நிறைய இடத்துல அவர் சொல்லியிருப்பாரு, என் ஜீவனுள்ள நாள்லாம் நான் கர்த்தரை துதிப்பேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்துல தங்கியிருப்பேன். ஜீவனுள்ள நாள்னா என்னது? நமக்கு நம்ம ஜீவன் எவ்வளவு நாள் நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஈவன் திஸ் மினிட் கூட அது போக சான்சஸ் இருக்கு. ஆனா
till my heart beats என்னோட இதயம் எப்போ வரைக்கும் பீட் பண்ணிட்டு இருக்கோ எது வரைக்கும் இந்த உலகத்துல நான் வாழ்றேனோ அது வரைக்கும் என் வாழ்க்கை ஆண்டவருக்காக மட்டும்தான் அது வரைக்கும் என்ன வந்து போய் ஆண்டவருடைய ஆலயத்துல உட்கார சொன்னா கூட நான் சந்தோஷமா உட்கார்ந்து நான் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருப்பேன் this is the love which David had towards God. ஆண்டவர் மேல அவ்ளோ ஒரு பயபக்தி பயபக்தியை விடவும் ஒரு அன்பு ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பை வந்து வச்சிருக்கிறாரு அவர் சொல்றாரு எதுவுமே ஆண்டவரை விட்டு என்னை பிரிக்காது பார்க்கும்போது அவர் அழகா வந்து சொல்லுவாரு வேதத்துல நம்ம பார்க்கும்போது அவர் என்னோட மேய்ப்பரா இருக்கிறார் சங்கீதம் 23 இந்த அதிகாரம் வந்து எல்லாருக்குமே தெரியும் சங்கீதம் 23 அவர் சொல்றாரு கர்த்தர் என்னோட மேய்ப்பரா இருக்கிறார் அவர் தான் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்த அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில என்னை கொண்டு போய் எல்லாமே பண்ணுவாரு சோ நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில ஒருவேளை நான் நடக்கணும் அப்படின்னு வந்தா கூட பொல்லா போறோம்னு நான் பயப்பட மாட்டேன் சோ எப்படி ஒரு அழகான ஒரு இது இன்னைக்கு நம்ம எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது ஈவன் கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லக்கூடிய நிறைய பேரே சில விஷயங்கள் உலக பிரகாரமான காரியங்களுக்கு பயப்பட்டு சோர்ந்து போய் டிப்ரெஷன்ல இருக்கிறாங்க ஆனா தாவீது எவ்வளவு சந்தோஷமா சொல்றாரு நினைச்சு பாருங்க தாவீதோடைய காலத்துல பைபிள் இருந்துச்சா தாவீதோடைய காலத்துல இப்படி எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சா ஆண்டவர் ஆராதிக்கிற மாதிரி கண்டிப்பா இல்லை பட் அவர் இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம ரிசர்ச்சர்ஸ் பைபிள் ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்றாங்க தாவீது வந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வடிவமைச்சிருக்கிறாராம் நிறைய ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய வீணைகள் எல்லாம் வந்து அவரே வடிவமைச்சிருக்கிறாரு இப்போ நம்ம சர்ச்சஸ்ல நம்ம வந்து 4 பார்ட்ஸ்ல நம்ம பாடுவோம் 4 பாட் வச்சு நம்ம பாடிட்டு இருப்போம் ஆனா தாவீதோட காலத்துல 24 பார்ட்ஸ் வச்சு விதவிதமா வந்து ஆண்டவரை வந்து பாடி துதிச்சிருக்கிறாங்களாம் உண்மையிலே ஆண்டவரோடு இருந்து அவரை துதிக்கும் போது கண்டிப்பா ஹி கிவ்ஸ் ஹிஸ் ஸ்ட்ரெங்த் அவருடைய பலத்தை நமக்கு வந்து தருகிறாரு சோ எந்த புயல் வந்தாலும் எந்த ஒரு கஷ்டமான காரியம் வந்தாலும் நம்ம இருதயம் வந்து பயப்படாது ஏன்னா நம்ம இதைதான் நம்ம நம்பி இருப்போம் இதை ஒண்ணு மட்டும்தான் நம்ம பார்ப்போம் கர்த்தரை நம்ம நம்பி இருக்கணும் கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கணும் ஒருவேளை வந்து கடினமான சூழ்நிலைகள் வழியா நம்ம போய் கொண்டிருக்கலாம் ஈவன் நம்ம பக்கத்துல இருக்கிற மனிதர்களுக்கு கூட அது வந்து புரியாம இருக்கலாம் 27 சங்கீதம் கடைசி வசனத்தை நம்ம வாசிக்கும் போது தாவீது வந்து அழகா அதுல சொல்றாரு கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதா இருந்தது கர்த்தருக்கே காத்திரு அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வசனம் என்ன இருக்குன்னா நானும் ஜீவனுடைய தேசத்துல கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன் உண்மையிலே ஜீவனுள்ளவருடைய தேசத்துல கர்த்தருடைய நன்மையை நான் பார்ப்பேன் அப்படின்னு விசுவாசியாம போயிருந்தா நான் கெட்டு போயிருப்பேன் இன்னைக்கு கூட ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறாரு நம்ம மேத்யூ மார்க் லூக் ஜான்ல வாசிக்கும் போது இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்து நிறைய காரியங்களை வந்து செஞ்சாரு அவர்கிட்ட வந்து நிறைய பேருக்கு வந்து சுகத்தை கொடுத்தாரு பட் அவர் வந்து எப்பவுமே கேட்பாரு நீ விசுவாசிக்கிறையா என்னால செய்ய முடியும் நீ விசுவாசிக்கிறையா அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து கேட்பாரு விசுவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு ஹீப்ரூஸ் 11:12 நம்ம வாசிக்கலாம் விசுவாசம் என்னது விசுவாசத்தினால யார் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம தெரியணும்னா ப்ளீஸ் ரீட் எபிரேயர் 11:12 நம்ம வாசிக்கலாம் உண்மையிலே ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறாரு விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு நம்மளால பிரியமா இருக்க முடியாதான் அவருக்கு பிரியமா நம்ம வாழணும்னா கண்டிப்பா அவரை விசுவாசிக்கணும் இந்த நாள்ல கூட நம்ம விசுவாசிக்க போறோம் அவர் சொல்றாரு இந்த பூமியில என்னுடைய 40 நிமிஷம் எங்க 2-3 பேர் கூடினாலே அந்த இடத்துல நான் இறங்கி வருவேன்னு மனுஷங்க சொன்னதை செய்யாம போகலாம் ஆனா ஆண்டவர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர் அவர் சொன்னார்னா அதை வந்து செய்து முடிப்பார் அவர் சொல்லியிருக்கிறாரா உன் பக்கத்துல நான் நிழலா இருப்பேன் ஐசையா 41:10 ஃபியர் நாட் ஐ எம் வித் யூ பயப்படாதே நான் முன்னுடனே இருக்கிறேன்னு சொன்னார்னா கண்டிப்பா அவர் நம்மோடி இருப்பார் அவர் சொல்றாரு என் நீதியின் வலது கருத்தினால உன்னை தாங்குவேன் அதே தேவன் அதே இயேசு சொல்லியிருக்கிறாரு மத்தேயு 28:20 வசனத்துல இந்த உலகத்தின் முடிவு பர்யந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் ஒருவேளை நம்ம பயப்பட்டு கலங்கி போய் கொண்டு இருக்கலாம் நம்ம நினைக்கலாம் ஆண்டவரே நான் எப்படி இதை தனியாக ஃபேஸ் பண்ண போறேன் என் லைஃப்ல நான் தனியாக எப்படி இதை பண்ண போறேன் நான் ஒரு இன்டர்வியூ போனேன் எனக்கு பயமா இருக்கேசப்பா எனக்கு யாருமே இல்லைன்னு ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்றாரு நீ இன்டர்வியூ போனாலும் உன் கூட ஆண்டவர் வந்து வருவாங்க ஒருவேளை எக்ஸாம் எழுத போனால் அந்த எக்ஸாம் ஹாலில் உங்கள் பேரண்ட்ஸால் வர முடியாது உங்கள் ஸ்டாஃபால் வர முடியாது ஆனால் ஏசு உங்களோட வர முடியும் எந்த நேரத்தில் நீங்கள் படுத்திருந்தாலும் நீங்கள் எழுந்தாலும் உங்களை சூழ்ந்து இருக்கிறார் சங்கீதம் 139 ரொம்ப ரொம்ப ரொம்ப
ஒரு அழகான ஒரு சங்கீதம் அதுல இருக்குது. நான் எழுந்தாலும் சரி, நான் நடந்தாலும் சரி, நீங்க தான் இயேசப்பா என்னை சூழ்ந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்க தான் என்ன சூழ்ந்திருக்கிறீங்க. என்னோட வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவல் ஒரு சொல் பெறவாததற்கு முன்பதாகவே அதை எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. தகப்பனே, என்னுடைய எப்படி நீங்க என்னை நேசிக்கிறீங்க, எப்படி என்னோட எல்லாமே தெரியும். அதுல ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது, நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட படியால் உண்மை நான் துதிப்பேன். என்னுடைய கரு வந்து உங்களுடைய கண்களுக்கு மறைவார்க்கவில்லை, என் அவயவங்களை உங்களுடைய கண்கள் கண்டது. இதுதான் ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற ஒரு அன்பு. இந்த நேரத்துல அந்த ஆண்டவரை நோக்கி உண்மையா நம்ம சொல்ல போறோம். ஜஸ்ட் ஒரு பாடலா பாடாம உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவர் கிட்ட நம்ம சொல்ல போறோம், ஏசப்பா உங்களோடு இருக்கிறது தான் என்னோட உள்ளத்தின் வாஞ்சை. தகப்பனே, உங்க சித்தத்தை செய்வது தான் என்னோட இதயத்தின் ஏக்கம். உண்மையிலே அந்த ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்லலாமா, ஏசப்பா நீங்க இந்த உலகத்துல என்னெல்லாமே நடக்கட்டே, சுத்தி என்ன நடக்கட்டு, கொரோனா வைரஸ்னால பயத்துல நம்ம இருக்கலாம், வெளியே ஸ்டெப் அவுட் பண்ண முடியல, வேலை செய்ய முடியல, அது பண்ண முடியல, பட் நம்மளோடு இருக்கிற ஆண்டவர் என்னைக்கும் நம்மளோட தான் இருக்கிறாரு. அவர் எந்த லாக்டவுனுக்கும் அடைக்கப்பட மாட்டாரு, நம்ம கூட தான் இருக்கிறாரு. இந்த நேரத்துல சொல்ல உமா எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உன்னோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா உம்மை தானே, இயேசையா உம்மை தானே, என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மை தானே, என் முன்னே நிறுத்தியுள்ளேன். பதினோராவது அதிகாரம் 28வது வசனத்துல வாசிக்கும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே இதுல ஆண்டவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இறைப்பாறுதல் கிடைக்கும், என் முகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார்.
உண்மையிலே ஆண்டவருடைய சுமையை நம்ம சுமக்கிறது அப்படின்னா என்னன்னா, நமக்கு உலக பிரகாரமா நிறைய பாரங்கள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள், நெக்ஸ்ட் டே நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு பயங்கள் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய பாரத்தை நம்ம சுமக்கும் போது, நம்ம பாரங்கள் எல்லாம் அவர்கிட்ட இறக்கி வைத்து அவருடைய பாரத்தை நம்ம சுமக்கும் போது கண்டிப்பா ரொம்ப ஒரு மெதுவாயும் ரொம்ப லெகுவாயும் இருக்கும். சோ ஆண்டவருடைய பாரம் என்னது, நிறைய டைம் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட். அவருடைய கரத்தை மட்டுமே நம்ம பார்த்து பார்த்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் வி டோன்ட் சீ காட்ஸ் ஹார்ட். அவருடைய இருதயத்தை நம்ம வந்து பாக்குறது இல்லை, அவருடைய முகத்தை வந்து நம்ம பாக்குறது இல்லை. உண்மையிலே ஆண்டவருடைய இருதயம் வந்து அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காகவும், உண்மையிலே இந்த உலகத்துல நடக்கிற அநீதிகளுக்காகவும் ஆண்டவர் ரொம்ப வந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, திறப்புல நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை நான் தேடினேன், ஆனா ஒருத்தரை கூட நான் பார்க்கவில்லை அப்படின்னு ரோமன்ஸ் 3 வாசிக்கலாம். நான் வந்து மேலிருந்து நான் கீழே பார்த்தேன், நன்மை செய்கிறவன் ஒருத்தனாச்சும் இருக்கிறானா அப்படின்னு, ஆனா ஒருத்தன் கூட இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சோ அவருடைய பாரத்தை இன்னைக்கு நம்ம சுமக்க போறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே நீர் இயேசப்பா ரொம்ப இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரப்பா, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே அப்படின்னு சொல்ல போறோம். இந்த நேரத்துல ஆண்டவர் நம்மளை பார்க்கிற ஒரு தகப்பன், நம்மளை நேசிக்கிற ஒரு தகப்பன், நம்ம பேசுறது எல்லாமே ஆண்டவருக்கு வந்து கேட்கும். நீங்க வந்து ஏசு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் போதே ஹி ஹியர்ஸ் எவ்ரிதிங். அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து கேட்டு நமக்கு பதில் செய்கிற ஒரு தேவன். ஜெரமியா 33:3 நம்ம வாசிக்கும் போது, கால் அன்டு மீ, என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஹி இஸ் நெவர் லைக் டெஃப். நம்ம பேசும்போது நமக்கு கூப்பிடும் போது அவருடைய காதை அடைச்சிட்டு இருக்க மாட்டாரு. He hears us and நம்மள பார்த்து நமக்கு பதில் தராரு. ஆதியாகமம் 16:13 வாசிக்கும் போது ஆகார் சொல்ற ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிற, எல் ரோயி, என்னை காண்கின்ற ஒரு தேவன் அப்படின்னு. இந்த நேரத்துல நம்ம சொல்ல போறோம், அப்பா உண்மையா சொல்ல போறோம், இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவர், இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் செலுத்திக்கிறோமப்பா. எவ்வளவு பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க ஏசப்பா. நாங்க எதை குறித்தும் அப்பா கலங்கி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் யூ ஆர் வித் அஸ் மாஸ்டர் காட், எங்களோடு இருக்கிறீங்க அப்பா. ஈவன் அண்ட் டு தி எண்ட்ஸ் ஆஃப் தி எர்த் லார்ட், யூ ஆர் வித் அஸ் லார்ட். நன்றி நன்றி தகப்பனே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா அவங்க சமூகத்துல தருகிறோம் ஏசப்பா. எங்களை மீட்கிறதுக்காக இந்த உலகத்துல ஒரு மனிதனாக இறங்கி வந்தீங்க தகப்பனே. எங்களை அவ்வளவு தூரம் ஏசப்பா நேசிக்கிறீங்க ஏசப்பா. எங்க பிரச்சனைகளோ எங்க வியாதிகளோ எங்களுடைய கஷ்டங்களோ உங்க பார்வைக்கு மறைவாக இருக்கவில்லை ஏசப்பா. எல்லாமே உங்களுக்கு தெரியும் தகப்பனே. இந்த நேரத்துல ஏசப்பா கன்ஃபியூஷன்ஸோடி பயத்தோடி ஏசப்பா கலக்கங்களோடி இதை ஒருவேளை பார்த்து கொண்டு இருக்கலாம் ஏசப்பா. இந்த நிமிடத்துல உங்களுடைய சமாதானத்தை நீங்க கொடுத்து ஆசீர்வதிங்க அப்பா. எங்களோடு நீங்க வாங்க ஏசப்பா. எல்லா கட்டுகளும் எல்லா பயங்களிலிருந்தும் நீங்க விடுதலை தாங்க ஏசப்பா. இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த எபினேசர் அப்பா, இனியும் நீர் எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறீங்க தகப்பனே. எங்களுடைய முற்றிலுமா எங்களோட வாழ்க்கையை உங்க சமூகத்துல அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. டோட்டலி வி கம்ப்ளீட்லி சரண்டர்
ourselves into your mighty hand, Lord. எங்களை நீங்க நடத்துங்க தகப்பனே. உங்க கிருபைய தந்து இயேசப்பா எங்களை நடத்துங்க தகப்பனே. கெஞ்சி கேட்கிறோம் இயேசப்பா, இந்த உலகத்துல உங்களோடு இருக்கிறது தான் தகப்பனே எங்களுடைய வாஞ்சை. இந்த உலகத்துல வேற எதுவும் மேலே எங்களுக்கு ஆசை இல்லை தகப்பனே. நீர் தான் தகப்பனே எங்களுடைய ஆசை. இம்மட்டுமே என் கூட இருந்தீங்க, இனியும் நடத்துங்க தகப்பனே. தாழ்த்து உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தரும் ஒவ்வொருவரையும் அதிக அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். புரியாது இயேசு என்